வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்பட பகுதி. நேற்றைய தினம் கூடலூர் தாலுகா பந்தலூர் தாலுகா சுற்றுப்பயணம் செய்த நீலமலை நெப்போலியன் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளருமான ஆர் ராசா அவர்களும், நீலகிரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்களும் கூடலூர் பகுதியிலே நிலவுகின்ற சூழலையும் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதும் சர்வகட்சி கூட்டங்கள் என்று நிகழ்ச்சியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலே முன்னதாக செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நீலமலை நெப்போலியன் ஆர் ராசா அவர்கள் கலந்து கொண்டார். இவரோடு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள், தமிழ்நாடு அரசால் இந்த பகுதியிலே இருக்கின்ற வனவிலங்கு மக்கள் மோதலை எவ்வாறு தடுக்கலாம், அவர்களுக்கு எப்படி வழிவகை செய்து கொடுக்கலாம் என்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதில் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நீலமலை நெப்போலியன் ராசா அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சில நாட்களுக்கு முன்பு கூடலூர் பகுதியில் சிறுத்தை குழி ஒன்று ஒரு சிறுமியையும் இன்னொரு பெண்மணியையும் தாக்கியதன் காரணமாக அவர் உயிரிழந்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதைத் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிலைமையை நேரடியாக கண்காணித்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் உரிய முறையில் அவ்வப்போது அறிவுரைகளை வழங்கி நிவாரணப் பணிகளை எல்லாம் மேற்கொண்டோம். இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை வனவிலங்குகளால் தாக்கப்பட்ட இந்த இரண்டு பேருக்கும், தாக்கப்பட்டு உயிரிழந்த இரண்டு பேருக்கும் 10 லட்சம் ரூபாயை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிவாரணத்தையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீலகிரி மக்களின் சார்பில் என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதைத் தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடைபெறக்கூடாது என்பதற்காகவும், ஒருவேளை இயற்கையின் காரணமாக மனித விலங்கு மோதல் காரணமாக ஒன்றுகள் நடந்தால் அவற்றை எப்படி எதிர்கொள்வது, எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பதற்காக தலைமை வன அலுவலர் டைகர் ரிசர்வ் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் டைகர் ரிசர்வ் அவர்களை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அன்பு முதலமைச்சர் அவர்கள் அவர்களோடு மாவட்ட வருவாய் அலுவலர், அதேபோன்ற ஃபீல்டு டைரக்டர், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரோடு இன்றைய தினம் ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேலாக விவாதித்து முதலமைச்சர் அலுவலகத்தோடு தொடர்பு கொண்டு வனத்துறை அலுவலகத்தோடு தொடர்பு கொண்டு சில முக்கிய முடிவுகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் பணித்திருக்கிறார்கள். அதன்படி முதல் முறையாக 90 கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் என்று ஏற்கனவே இருக்கிறது. அதில் 90 நபர்கள் பணியாற்றுகிறார்கள். அந்த 90 நபர்களை இப்போது அவர்களோடு 90 நபர்கள் அதிகப்படுத்தப்பட்டு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்குறோம். டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்து 24 மணி நேரமும் அதை கண்காணிப்பதற்கு ஒரு சென்டர், கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் என்று ஒரு சென்டர் கொண்டு வரும். அதுக்கடுத்து ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் ஏற்கனவே வந்து உள்ளூர் ஆட்களை வைத்து ஆன்டி பவுச்சிங் டீம் மாதிரி ஒரு 90 பேர் ஏற்கனவே வேலை செய்கிறாங்க. அந்தந்த ஊர் மக்களுக்கு வந்து எவ்வளோ சம்பவங்களோ ரொம்ப கவிச்சிருக்கோம், 12,500 ரூபா கொடுக்குறோம். அது அந்தந்த ஊர் மக்களுக்கு தான், அதிகமாக மலைவாழ் மக்கள், அந்த பகுதியை தெரிந்தவர்கள், தட்பவெட்ப நிலை பூகோள அமைப்பெல்லாம் தெரிந்தவர்கள், வனவிலங்குகளை குறித்து அறிந்தவர்களுக்கு ஏற்கனவே 90 பேர் இருக்காங்க. அவர்களை இப்போது இன்னும் அதிகமாக 60 ஆக்கி 150 ஆக்கும். அந்த அதிகமாக எடுக்கப்பட போகும் கூடுதலாக எடுக்கப்பட போகிற 60 பேரும் அந்தந்த கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆக 90 150 ஆகும். அதுக்கு பிறகு கேம்பர் வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் வந்து 2 வெஹிக்கிள் புது வெஹிக்கிள் பார்த்துருக்கீங்க, அது ஓப்பனாக இருக்கும். அந்த வெஹிக்கிள் 2 வெஹிக்கிள் புதுசாக இங்கே இங்கே கொண்டு வந்து போகிறோம். அப்புறம் எஸ்பி கேட்டாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் கம்பெனி ஒன்று புதுசாக வேணும் கூடலூர் பகுதின்னு கேட்டாங்க. அதையும் மாண்பு முதலமைச்சர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்றோம், அதையும் உடனடியாக தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். கமாண்ட் சென்டர், ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம், வெஹிக்கிள், டிஎஸ்பி, கமாண்ட் சென்டர் வந்து 6 கோடி ரூபா, கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் புதுசாக கூடலூரில் 6 கோடி ரூபா,
90 பேர் வேலையில் இருப்பாங்க. டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், 24/7 24 மணி நேரமும் கண்காணிப்பார்கள். அந்த கண்காணி எல்லா இடத்துல இருக்க கேமராவும் அங்கே கனெக்ட் ஆயிருக்கும். எங்கெங்கெல்லாம் லெப்பர்ட் வருது, எலிஃபண்ட் வருது, எல்லாமே கண்டுபிடிச்சி உடனே உடனே மெசேஜ் பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, உடனே அலர்ட்னஸ் கொடுத்துடலாம். ஆக எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழாமல் இருப்பதற்கு இத்தனை காரியங்களையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று வழங்கியிருக்கிறார்கள் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துள்ளது. வேறு எதாவது இங்கே ஆசைப்படுவோம். இப்போ ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப டிலே ஆகுது, ஏன்னா ஏற்கனவே 21 டிசம்பர்லாம் நம்ம ஒரு அடிக்குது சிரிப்பை. ஆனால் இந்த 2-4 தான் வந்து அந்த ட்ரான்ஸ்லேஸ்ட் ஆர்டரே கொடுக்குறாங்க. பப்ளிக் அதை ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு அனிமல் இந்த மாதிரி பண்ணுதுன்னா அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு உடனடியாக முடிவெடுக்கணும். காலையில் கொடப்பள்ளியில் காலையில் 8 சாலை மணி நடக்குது, மதியானம் 3-2 அந்த சமயத்தில் தான் அந்த ஆர்டர்ஸே கையெழுத்தாகுது. அப்போ ஏன் இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கும்போது ஏன் ஆர்டர்ஸ் டிலே ஆகுது ட்ரான்ஸ்லேஸ் பண்ண அந்த ஆர்டர்? கையெழுத்து போட்டுதான் தொலைபேசியில் பேசப்பட்டது, தொடர்பு கொள்ளப்பட்டது. முதலமைச்சர் வந்து திடீர்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு ஏற்ப இந்த மக்களுக்காக அறிவிச்சார் 10 லட்சம் ரூபாயை, அதுக்கு இன்னும் ஜீவோ போடலை. இப்போ நான் முதலமைச்சர் என்ன வேண்டுகோள் வச்சுருக்கேன்னாக்க, இது வரைக்கும் 5 லட்சம் ரூபா தான் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில் இல்லையா. அது கூடலூராக இருந்தாலும், பொள்ளாச்சியாக இருந்தாலும், ஏற்காடாக இருந்தாலும், கொடைக்கானலாக இருந்தாலும், எங்கிருந்தாலும் வனவிலங்குகளால் தாக்கப்பட்ட அனைவருக்கும் 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தை நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். அந்த கோரிக்கையை பரிசீலித்து ஓரிரு நாட்களில் ஆணை வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதற்காகவும் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி தெரிவித்தார்கள். அந்த 90 கேமரா மூலமா எல்லா ஸ்பாட்லையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்த்துட்டே இருந்து உடனே அலர்ட் பண்ணுவோம், ஸ்டாஃப் கூட பண்ணிக்கலாம். இந்த கேமரா எக்ஸ்ட்ரா பண்ணுறது கேரளா மாதிரி, கேரளாவில் வந்து ஆர்ஆர்டி டீம் வந்து ஸ்பெஷல் இருக்குன்னு இருக்கிறாங்க. அவங்களுடைய டியூட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கேயெல்லாம் வந்து இன்சிடென்ட் நடக்குமோ அந்த டீமில் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் டீம் அவங்களுடைய டியூட்டியே பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃப்ளிக்ட் கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு டீம் வேணும் இங்கே. ஆ மேடம், அதாவது அந்த டீம் எப்படின்னா மேடம், அவங்களுடைய ஒர்க்கே இதுதான். அவங்களோட அவங்க மற்ற ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் போக மாட்டாங்க. முன்னாடி தெரிஞ்சிட்டா அங்கே ஆக்சன் பண்றதுக்கு ஏற்கனவே நிறைய இடத்துல ஒரு டீசென்ட்ரலைஸ் இடத்துல நம்ம ஸ்டாஃப் 24/7 வச்சுப்போம். அந்த ஸ்டாஃப் அங்கே இம்மிடியட்டாக ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பயம் கொடுக்குறோம் இது இந்த மாதிரி. ஸோ இதே வந்து ஒரு புதுசாக ஒரு ஆர்கிடெக்சர் நம்ம உருவாக்க போகிறோம். ஹேஸ் டு பி கண்டினியூஸ். இதை வந்து ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் ஒன் டைம் இஷ்யூ இல்லை. Continuously we will ensure that their capacity is built. Actually on the Kerala RRT team la pathina translate gun handle pandrom and the team la avangalude specialized team avanga andha mari team ketta we are going to do that. We are inge irukkira landscape la or veterinarian special training ka I am going to send to even WI wildlife institute of India also specifically.
அவங்க தெரிஞ்சிட்டு வந்துட்டு ஒரு ட்ரெயினர் மாதிரி ஆயிட்டு மற்ற பேருக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. It has got all possible equipments now, including DNA sequencing also. In-house within Tamil Nadu we are able to do. All incidents or even here we can match it up with the samples. In-house capacity and the development and the constantly it is going on. So our effort is that lot of scientific input actually vandu idale conservation le kodta man animal conflict will reduce. How animal becomes there may be many reasons actually. It can be an old animal sometimes, it can be an injured animal sometimes, it can be many reasons are there. So each and individual case those reasons have to be examined and we have to come to a response. And I fully agree with you that response has to be quick. Then the public will get confidence actually. Okay. As such, we have not observed. But actually, in Mudumalai landscape, in this entire Nilgiri landscape, the population of animals is good actually. What we are expected to do is, as a department, for proactive monitoring of populations even outside the tiger reserve. Nilgiri full landscape, right from tiger, panthers, sloth bear and elephants. And in that, within that proactive monitoring of animals, we will come up with the models actually as to what should be the population which can be supported in this habitat. What should be an ideal population? If there is a requirement of any translocation also, after that proactive monitoring with the scientific institutions, we can work out on that. இப்போ பிஎம்டூ வந்து கேரளா ரிலீஸ் பண்ண போகிறதா கோர்ட்டில் கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் அது நம்ம தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. பிஎம்டூ எலிஃபென்ட் பிஎம்டூ எலிஃபென்ட் இங்கே கூட்டூரில் கேப்சர் பண்ணுறது பந்தலூர் ரொக்கனா டூ வந்து நம்ம இது உங்களுக்கே தெரியும். இது வந்து வீடுகளை அதனால் வந்து அந்த நிறைட்டாக கேப்சர் பண்ணி நம்ம காங்கிரஸ் மண்டலத்தில் ரிலீஸ் பண்ணுறோம். அந்த அனிமல் வந்து காலரேடி மாட்டி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அனிமல் வந்து மூவ் பண்ணி நாகர்கோவிலே போய் பந்திப்பூர் போய் நாகர்கோவிலே போய் தென் அகைன் வந்து வயநாடுக்கு வந்துச்சு. வயநாட்டில் வந்த அன்றைக்கே வந்து அதை பிடிச்சி காலில் போட்டாங்க சார். அப்போ வந்து சம்படி ஃபைலில் கேஸ் வந்து கேரளா ஹை கோர்ட்டில் அதில் வந்து என்னென்னா வந்த உடனே வந்து வித்தவுட்டு ஸ்டடிங் தி அனிமல் பிஹேவியர் அங்கெல்லாம் வந்து பிடிச்சி அவ்வளோ மானிட்டரிங் பண்ணாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் விட்டீங்கன்னு சொல்லி தென் ஒரு கமிட்டி ஃபார்ம்டு கமிட்டி ஆல்ரெடி அப்சர்வ் த அனிமல் அதை வந்து அகைன் ரீவைல் இருக்கு திருப்பி வந்து ஒயிலில் விடலாம் அப்படின்னு கமிட்டி சொன்னதுக்கப்புறம் இப்போ கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க சார். அந்த பிளேஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க இட்ஸ் சூட்டபிள் ஹேபிட்டேட் எங்கே இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ அவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து இட் இஸ் இந்த கேரளா சைடு. இப்போ நம்ம ரிவால்டு பண்ணும்போது ரிவால்டு எப்படி நம்ம வந்து கர்நாடகாவோ கேரளாவிலையும் விடலை அவர் ஏரியாவில் விடல. அதே மாதிரி அவங்க இந்த பர்டிகுலர் சூட்டபிள் ஹேபிட்டேட் அதாவது எங்கே கிராஸ் லேண்ட் இருக்குது அந்த மாதிரி ஏரியாவில் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி தட் பிளேஸ் வித்தின் தி கேரளா ஸ்டேட். கண்காணிக்கிறதுக்கான அந்த இது இல்ல. ஸோ ஃபியூச்சரில் அந்த வாய்ப்பு ஏன்னா இப்போ பாப்புலேஷன் இங்கே இப்போ கூட்டூர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 18 டைகர்ஸ் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் அந்த மாதிரி அந்த கொடுக்குற ப்ரொடெக்ஷன் வந்து இங்கே மக்களுக்கும் டைகர்ஸும் கொடுப்பாங்களா வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நவ் வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் த டைகர் கன்சர்வேஷன் பிளான். டைகர் கன்சர்வேஷன் பிளான்ல அவுட் சைடு டைகர் ஏரியாஸ்க்கு எப்படி வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அது வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். அண்ட் இந்த பிளானே நம்ம அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவோம் கொடுப்போம். ரெண்டாவது வந்து கண்டினியூஸ் மானிட்டரிங் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் அவுட் சைட் டைகர் ரிசர்வ் அது கூட ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இருக்கு வந்து. ஓகே, பிகாஸ் அங்கே தான் ஒரு ஸ்ட்ரேயிங் இன் டு ஹியூமன் ஹேபிட்டேட் இருக்கிறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்கு. அதனால தட் கண்டினியூஸ் மானிட்டரிங் ஆஃப் அனிமல்ஸ் அவுட் சைட் டைகர் ரிசர்வ்ஸ்
தட் ஆல்சோ வி ஆர் டெவலப்பிங் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் வி ஆர் ஸ்டார்டிங் தட் ப்ராசஸ் ஆல்சோ. ஓகே, எப்படி வந்து ஒரு டைகர் பஃபர்லே நம்ம அந்த பீஸ்ஃபுல் மானிட்டரிங் பண்ணுறோம், அதே மாதிரி மானிட்டரிங் அவுட் சைட் டைகர் ஹேபிட்டாட்ஸ்ல கூட பண்ணுறதுக்கு வி ஆர் ட்ரைங் டு இட். ஃபர்தர் மோர் தேர் இஸ் ஆல்ரெடி எ ரிசர்ச் ப்ராஜெக்ட் வி ஆர் ஒர்க்கிங் வித் டபிள்யூஐ ஆன் திஸ் இஷ்யூ அண்ட் வி ஆர் கமிங் அப் வித் ப்ரோபோசல் ஃபார் தட். வெளியே போற டைகர் வந்து எப்படி நீங்க மானிட்டரிங் பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. அதனாலதான் வந்து இந்த கவர்மெண்ட் நம்ம வந்து சொல்றோம் சார், ஒவ்வொரு டைகர் ரிசர்வ் அஜானிக் லேண்ட்ஸ்கேப்ல டைகர் ரிசர்வ் அட்டாச் பண்ணேன். முதல்ல இந்த நீலகிரி கூடலூர் வந்து கோயம்புத்தூர் சர்க்கிள் இருந்து இப்போ நீலகிரி முதுமலை அட்டாச் பண்ணாங்க, கோயம்புத்தூர் ஆரம்பலை அட்டாச் பண்ணாங்க, அதே மாதிரி மதுரை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதற்கு பிறகு அங்கே நடைபெற்ற சர்வகட்சி கூட்டத்திலும் அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இதில் முதலாவதாக என் வாசு அவர்கள் கூடலூர் நிலவரங்களை பற்றியும் 2-4 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற துயர சம்பவங்களையும் பற்றியும் சிறுத்தை புலியினால் 2 மரணங்கள் ஏற்பட்டது, என்றைக்கு கொந்தளிப்பிலே இருந்த கூடலூர் பந்தலூர் தாலுகா மக்கள் தமிழக முதல்வருடைய ஆறுதலை கேட்டு அவர் சொன்ன வாக்கை கேட்டு ஓரளவுக்கு சமாதானம் அடைந்திருக்கிறார்கள். இன்னும் வரலாறு காணாத அளவிற்கு வனவிலங்கு தாக்கப்பட்டு உயிரிழந்தால் அன்றைக்கு 3 லட்சம் என்று இருந்ததை 5 லட்சமாக மாற்றியதும் தளபதியினுடைய அரசுதான். இன்றைக்கு அதை 10 லட்சமாக இருவருக்கு வழங்கி இருக்கிறது. இது தொடர்ச்சியாக வழங்கப்பட வேண்டும். இன்னும் மிருக மனித மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசினார். பிடியால் கடித்து முதலில் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொடூரமான காட்சியையும் வரலாறு காணாத அளவிற்கு கூடலூர் பந்தலூர் தாலுக்காவிலே 12 மையங்களிலே இரவும் பகலும் பல நூறு கணக்கான ஆண்களும் பெண்களும் திரண்டு மிகப்பெரிய குமுறலை வெளிப்படுத்திய காட்சியை நாம அந்த நேரத்தில் சந்தித்தோம். அதற்கு அதனுடைய தொடர்ச்சியாக பந்தலூரில் நடைபெற்ற மையப்படுத்திய அந்த போராட்டத்திலும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நேரடியாகவே போனோம், கடந்தோம். எந்த சூழ்நிலையிலும் மக்களை அமைதிப்படுத்த முடியாத அளவிற்கு வரலாறு காணாத ஒரு ஆத்திரம் அந்த விலங்குகள் மீதும் இறந்து போன குழந்தைகள் மீது கடுமையான வருத்தமும் வெளிப்படுத்திய காட்சியாக தான் இந்த காட்சிகள் முழுவதும் அமையும். நூறுக்கும் அதிகமான தோட்ட தொழிலாளிகள் உழைப்பாளிகள் விவசாயிகளை கடந்த காலகட்டத்தில் யானை அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த திரட்டு தாலுக்காவில் மட்டும் இன்றைக்கு புலிகளுடையதான தொழில் என்பதும் முழுமையாக வளர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே விலங்குகளிடமிருந்து மனிதர்களை காப்பாற்றுவது என்பது ஒரு முக்கியமான கோரிக்கை. இதற்கு சரியான விளக்கத்தையும் பதிலையும் மக்கள் ஆறுதல் படுகின்ற அளவிற்கு மக்கள் குறைகளெல்லாம் படிப்படியாக நீக்கப்படும் என்பதை தெளிவாக நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் நீலமலை நெப்போலியன் ராசா அவர்கள் சர்வகட்சியும் மக்களிடத்திலும் தெரிவித்தார் என்று நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் பண்பின் இலக்கண பாமு முபாரக் அவர்களும் கலந்து கொண்டார்கள் என்றும் இந்த தகவலை நமது நகர்வள பகுதிக்காக நீலகிரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருடைய மனசாட்சியாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அணியினுடைய மாநில துணைத் தலைவர் ஏரா பரமேஷ்குமார் அவர்கள் தெரிவித்தார் என்று நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். ஒரு அனிமலுடைய மூவ்மெண்ட்
இந்த திசை நோக்கி புலி கிளம்புது, அநேகமா இந்த தெருவு வரும், இந்த வீட்டுக்கு வரது வாய்ப்பு இருக்கு. அந்த பண்ணலாம், அது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரேபிட் ரெஸ்பான்ஸ் ஸ்கீம்னு ஏற்கனவே 90 பேர் வந்து உள்ளூர்காரங்க செய்யறாங்க, அந்த 100 காரங்க தான், வேற யாரும் கூடாது. அரசியல் என்ன பண்ண சொல்றாங்கன்னா 100-150 அரசு 150 பேர் அந்தந்த ஏரியாவில் அதை ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி இதெல்லாம் மாற்றி பண்ற அளவுக்கு கல்விக்குள்ளவர்களாக பார்த்து 105 தான் மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேம்பர் வெஹிக்கிள் கேட்டுக்கிட்டீங்களா, கேம்பர் வெஹிக்கிள் அந்த கேம்பர் வெஹிக்கிள் 2 வெஹிக்கிள் புதுசாக கொடுங்க, 2 வெஹிக்கிள் கேட்டாங்க, டிஎஃப்ஆர் 2 வெஹிக்கிள் கேட்டாங்க, சிஎம்கிட்ட பேசி சீஃப் ஐலை கொண்டு வந்திருந்தேன், சிஎம் அனுப்பிச்சிருந்தேன், சீஃப் ஐலை வாடணும், டைகர் ரிசர்வ் சீஃப் வந்திருந்தாங்க, வந்து 2 வெஹிக்கிள் இமீடியட்டாக தரேன்ட்டான். அப்புறம் எஸ்பி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் போடி அதாவது நாங்களும் அரசு மட்டும் சேர்ந்து வேலை பார்த்தா தான் தெரிஞ்சு முடியும், என்கிட்ட கம்பெனி இல்லை, எனக்கு இம்மிடியட்டாக கூடுதலுக்கும் தனியாக எக்ஸ்க்ளூசிவாக அனிமல் மூமெண்ட்ஸுக்காக மட்டும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்துவதற்கும் வனத்துறையோடு கூடுதலாக இயங்குவதற்கும் ஒரு டிஎஸ்சி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் டீம் ஒன்று ஒரு யூனிட் சொல்லுவாங்கல்ல, அந்த யூனிட் வந்து கேட்டேன், ஆமாம் பெட்டாலியன், அந்த பெட்டாலியன் இம்மிடியட்டாக கொடுக்கலாம். அப்புறம் 10 லட்சம் ஜீவோ கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு எப்படி கலெக்டர் வந்து வாரம் ஒரு நாள் திங்கக்கிழமை மனுநிலை நடத்துவாங்க, அது மாதிரி கூடலூர் டிஎஃப்ஓ மாதம் ஒரு முறை இப்போ டேட்டாக சொன்னாங்க, முதல் வாரத்தினுடைய சனிக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ ஏதாவது ஒரு சரி ஒவ்வொரு மாதமும் பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் டிஎஃப்ஓ டிஎஃப்ஓ கூடலூர் செய்யும் செய்வார். இன்னைக்கு இந்த 6 முடிவுகள் இன்னைக்கு எடுத்துருக்கு, இந்த முடிவுகள் ஓரளவுக்கு பணவர்களுடைய கட்டுப்பாட்டை வாய்ப்பு இருக்கு. இதற்கு மேலும் இதை செய்யணும்னா இன்னொரு கூடுவோம். ஏற்கனவே மின்வேலி திட்டத்தை இல்லை மின்வேலி திட்டம் எனக்கு ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம் எல்லாம் சமர்ப்பிச்சுக்கலாம், இதெல்லாம் நான் ஒரு சில புது ஸ்கீம், ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்ல கூடுதலாக பணம் கட்டு வாங்குறது ஈஸி, நான் வாங்கிடுறேன். இதெல்லாம் புதுசு, கமாண்ட் சென்டர்ங்கிறதோ ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம்ங்கிறதோ ஒரு பெட்டாலியன் டிஎஸ்பிங்கிறதோ இல்லை கேம்பர் வெஹிக்கிள்ங்கிறதோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த கூடலூர் பந்தலூருக்கு மட்டும் சிஎம் கொடுத்தது இருக்கு. மேலும் ஈரா பரமேஷ்குமார் அவர்கள் தெரிவித்த போது, தற்போது அரசு மருத்துவமனையில் கூடலூர் அரசு மருத்துவமனையில் யானை தாக்கி சிகிச்சை பெற்று வருகின்றவர்களையும் பார்த்து அவர்களையும் நலம் விசாரித்து அவர்களுக்கும் நிதி உதவியை வழங்குவதற்காக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கருணை கடலாக இன்றைக்கு நீலகிரி மாவட்ட மக்களுக்கு தென்படுகின்ற நீலமலை நெப்போலியன் ஆர் ராசா அவர்கள் செல்லவிருக்கிறார் என்ற தகவலையும் தெரிவித்தார். நமது ஒளிப்பதிவாளர் செய்தியாளர் பிரசாத் அவர்களும் உடன் சென்று அங்கே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற யாரை தாக்கி காயமடைந்தவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலை சொல்லி அவர்களுக்கு தேவையான உதவியையும் செய்தார். இந்த நிகழ்ச்சியிலும் நீலகிரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் பண்பின் இளக்கரம் பாமு முபாரக் அவர்களும் இளங்கோ அவர்களும் நீலகிரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை செயலாளரும் உதகை நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவருமான ரவிக்குமார், கூடலூர் நகரக்கழகத்தினுடைய செயலாளர் இளம் சிங்கம் சா இளஞ்செழியன் அவர்களும் இன்னும் ஒன்றிய நகர மாவட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டதாக நமது நகர்வள பகுதிக்கு இரா பரமேஷ்குமார் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் இதனை தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.